ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன டிப்ஸ் பார்க்க போறோம்னா, நம்ம ஸ்கின்ல படிஞ்சிருக்கக்கூடிய கருமைய கருந்திட்டுக்களை, வாயை சுத்தி கருமையா இருக்கு, மூக்க சுத்தி கருமையா இருக்குன்னு கவலைப்படக்கூடிய உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபேஸ்ல வந்து அங்கங்க கருமை படிஞ்சிருக்கு, கழுத்தை சுத்தி ரொம்ப டார்க்கா இருக்கு, இந்த செயின் போட்ட இடம் பாத்தீங்கன்னா அப்படி கருமையா படிஞ்சிருக்கு. ரெண்டாவது நெற்றி பகுதி ரொம்ப டர்ன் ஆகி போயிருக்கு, கை ரொம்ப கருப்பா இருக்கு, மூக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கருமையா இருக்கு, ஸ்கின் நல்லா இருக்கு பட் மூக்கு சைடு வாயை சுத்தில அந்த கருமையா இருக்கிறதுனால என் ஸ்கின் பாக்கிறதுக்கே பிடிக்கல, ரொம்பவே அசிங்கமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இது எல்லாமே எப்படி சூப்பரா எப்படி கியூர் பண்ணலாம், பெர்மனண்டா எப்படி நம்ம நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் என்பதை பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம கிட்ட ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணா இது எல்லாமே சூப்பரா இது கியூர் ஆகும், பெர்மனண்டா இது வந்து ரிமூவ் ஆகும், நம்முடைய ஸ்கின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். வாங்கவே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்ம ஸ்கின்ல படிஞ்சிருக்கக்கூடிய டர்ன்ஸை, வாயை சுற்றி மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய கருமையை, ஃபேஸில் படிஞ்சிருக்கக்கூடிய கருமையை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ரெமெடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எது யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஹோம் ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிச்சு இருக்கணும். ஸோ நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த தயிரை நீங்கள் இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி வெறும் க்ரீமாக வரும், அந்த க்ரீம் மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது, ஸ்கின்னை நல்லா ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்கின்னை நல்லா பளிச்சுன்னு மாற்றும். நீங்கள் தயிர் இருக்கக்கூடிய பாத்திரத்தையே பாருங்களேன், ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக தயிர் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அந்த பாத்திரமே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும், ஒரு புது பாத்திரம் மாதிரி அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஒரு பாத்திரமே அவ்வளோ பளிச்சுன்னாவது நம்மளுடைய ஸ்கின்னு வந்துட்டு எவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். தயிருக்கு வந்துட்டு அவ்வளோ சூப்பரான எஃபெக்டிவ் இருக்குது. ஸோ அதே தயிர் நல்லா புளிக்க வச்சு இதே மாதிரி கட்டியாக பிழிஞ்சி இந்த க்ரீம் மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த தயிரை வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது கை கால் முகம் கழுற்று பகுதி எல்லாமே அப்ளை பண்ணால் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஃபேஸ்க்கு மட்டும்னா நீங்கள் ஃபேஸ் இல்லைன்னா கைக்கு மட்டும்னா ஒரு டீஸ்பூன் அளவு போதும். இப்போ இது கூட நம்ம பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தயிர்னா ஒரு டீஸ்பூன் அளவு பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்குங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஸ்கின்னுக்கு நல்லது தான். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவுக்கும் ஸ்கின்னை ப்ளீச்சிங் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது, ஸ்கின்ல படர்ந்து இருக்கக்கூடிய கருமையை நீக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. காலங்காலமாக வந்துட்டு கடலை மாவு தான் ஸ்கின் ஒயிட்னிங்காக ஒரு ஃபேஷியல் பேக்காக வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி இந்த கடலை மாவு. ஸோ அதையும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஓட்ஸ் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் நீங்கள் எந்த ஓட்ஸ் பிராண்ட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்ஸ் வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்டில் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸ், பேபி ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனுக்கான ஒரு சோப்பாக இருக்கட்டும், இதில் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஓட்ஸ் சேர்ப்போம். ஏன்னா இந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனை க்யூர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்துட்டு ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு ஆலிவ் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூலும் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். சூப்பராக எஃபெக்டிவான ஸ்கின் ஒயிட்டனிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஸ்கின் டேர்னை ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு அண்டர் ஆர்ம்ஸில் டைட்ஸ் பகுதியில் கூட நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கழுத்தை சுற்றி ரொம்ப வந்துட்டு கருமையாக இருக்குது, செயின் போட்ட இடம் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப பட்டையாக கருமையாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த பேக் நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் இல்லைனா 3 டைம்ஸ் கூட கழுற்று பகுதிக்கு நீங்கள் இந்த பேக் நீங்கள் போடலாம். ஃபேஸ்க்குனா வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை நீங்கள் போட்டுக்குங்க. வாயை சுற்றி கருமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாய் சைடு மட்டும் கூட இதை போட்டுக்கலாம், இல்லை ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ டர்ன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும், உங்கள் ஸ்கின்ல எங்கெங்கே வந்து டார்க் பேச்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஈவன் டூனா நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின்னாக, ஒரு க்ளோ ஸ்கின்னாக, ஒரு நல்ல ஒரு யங் ஸ்கின்னாக கொண்டு வரும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ரெமெடி இது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கின் ரொம்ப டன் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த பேக் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் இந்த ஸ்கின்ல படிஞ்சிருக்கக்கூடிய டேர்ன் ரிமூவ் ஆகும், ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் ரிமூவ் ஆகும், கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கருமை இந்த மாதிரி டேர்ன்ஸ் டைட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கருமை, ஹண்ட்ராம்ஸில் இருக்கக்கூடிய கருமை, இந்த கருமையை எது ரிமூவ் பண்ணும் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு பெருசாக ரிசல்ட் எதுவும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு.
எதுக்காக நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்க்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு நியூ செல்ஸ், புது செல் வளர்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரப் மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணும். நியூ செல் வந்துட்டு எப்படி வளரும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நல்ல ஒரு பிரைட் ஸ்கின்னாக, ஒரு கிளியர் ஸ்கின்னாக தான் நமக்கு வளரும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிங்க ஃபேஸ் டு பாடி. நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்துட்டு ஒரு மைல்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிங்க. வாயை சுற்றி மூக்கை சுற்றி கருமை இருந்தாலும் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது. ரப் பண்ணால் தோல் தான் பிய்யும் உங்களுக்கு, கருமை சரியாகாது. ஸோ நியூ செல்ஸ் வளரணும். நியூ செல்ஸ் வளர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு ஈவன் டோனாக வரும். ஸோ அதுக்கு டெட் செல் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது மைல்டாக இந்த பப்பாயா ஸ்க்ரப் நான் எடுத்துக்கிறேன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ஸ்க்ரப் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீட்ரூட் சோப் இல்லைனா பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கின் டர்ன் வந்துட்டு நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் சோப் இல்லைனா பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் நல்லாயிருக்கும். ரொம்ப படிஞ்சிருக்கக்கூடிய டர்ன்ஸ் இது ரிமூவ் பண்ணும், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு வாயை சுற்றி கண்ணை சுற்றி கழுற்று பதிலாக கருமை இருந்தாலும் இந்த பீட்ரூட் சோப் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இவங்களுக்கு இப்போ நான் பீட்ரூட் ஃபேஸ் வாஷை நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உளுந்து பாதாம் பருப்பு கசகசா மிக்ஸ் பண்ண பேக் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு எப்படி மேக் பண்ணலாம்ற வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா எங்கள் கிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் வந்துட்டு நம்ம வீக்லி ட்வைஸ் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வாஷ் பண்ணும் போதும் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும், டேர்ன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும், பிளாக் மார்க்ஸும் இருந்தாலுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிடும். இது வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மோர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எது எனி ஒன் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியானதாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுலேயும் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இந்த பேக்கை நம்ம வந்துட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். காயை விடணும், காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈரமாக்கிட்டு ஒரு மைல்டு ஒரு ஸ்க்ரப் கொடுத்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு முறை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கே வந்துட்டு எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். ஸோ அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு கருமை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக டிம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது கூடவே ரொட்டீனாக நம்ம டே நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ நைட் க்ரீம் வந்துட்டு நீங்கள் ரோஸ் நைட் க்ரீம் நைட்டில் அப்ளை பண்ணிக்கிங்க. ஃப்ரூட்ஸ் க்ரீம் வந்துட்டு டே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மேலே பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ரோஸ் நைட் க்ரீம் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றக்கூடிய கருமை, கழுற்றை சுற்றி இருக்கக்கூடிய கருமை, வாயை சுற்றி இருக்கக்கூடிய கருமை எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். டே டு நைட் இந்த க்ரீமை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் இந்த இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் ஸ்கின் வந்துட்டு சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னாக, ஒரு ஃபேர் ஸ்கின்னாக உங்களுடைய ஸ்கின் கண்டிப்பாக மாறும். எவ்வளோ டேர்ன் இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். முக்கியமான விஷயம், வெயிலில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போகணும். ஃபேஸ்லேருந்து கைப்பகுதி எல்லாமே சன்ஸ்க்ரீன் நீங்கள் போடணும். ஸோ சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டால் தான் திரும்ப டேர்ன் ஆகாமல் இருக்கும். நம்மக்கிட்டே சன்ஸ்க்ரீன் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்கும். நல்ல எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக வந்து இந்த ஒரு குறையோடு நம்ம இருக்கணும்? இந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்ல கூட இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டுமே வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் தான். இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஆயில் இதை வச்சு தான் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது. உங்களால் ரெடி பண்ண முடியலன்னா எங்கள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. எங்கள் ப்ராடக்ட் வாங்க முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு யூஸ் பண்ணி இதை சரி பண்ணிக்கிங்க. எப்படியாவது எல்லாமே நீங்கள் சரி பண்ணி எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே அனுபவிச்சு வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், அந்த வாழ்க்கை உங்களுக்காக சந்தோஷமாக வாழ பாருங்க. இதேமாரி வேற ஒரு சூப்பரான பியூட்டிஸில் உங்களை மீட் பண்ண மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.